గణేశ చరణం శరణం గణేశ, గణేశ చరణం శరణం గణేశ, గణేశ చరణం శరణం గణేశ. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் அல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்க வாழ. அதற்காக இந்த இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஜூன் மாதம் 27ஆம் தேதி 2026ஆம் வருடம். தமிழ் வருடத்தில் இது குரோதி வருடம், ஆணி மாதம் 13ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் சதயம் நட்சத்திரத்துக்கு மேலே மத்தியானம் 2 மணி 1 நிமிஷம் வரைக்கும் பயணம் பண்ணுற, பிறகு புரட்டாதி நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ண போற. எனதருமை மேஷராசி அன்பர்களே, இது ஒரு அற்புதமான நாளாக இருக்க போகிறது. குறிப்பாக நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நிறைய பேர் வந்து இன்னைக்கு நீங்கள் பிறந்த ஊரை விட்டுட்டு சிட்டியை நோக்கி டிராவல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. பிறந்த ஊரை விட்டு வேறு இடம் செல்லக்கூடிய அமைப்பு இன்றைக்கு பலருக்கு உண்டு. அம்மாவுடைய உடல் நலத்தில் இன்னைக்கு அதிக கவனம் எடுத்துக்கணும். 10th+2 படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் சில தடைகள் இருக்கிறதாகவோ கொஞ்சம் மனசில் ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் படிப்பில் கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி வாகனங்களை இன்னைக்கு சர்வீஸ் செய்து நல்லா பயன்படுத்திக்கிடணும். வியாபாரம் ரொம்ப இணக்கமான முறையில் நடைபெறும். பெண்களுக்கு உறவுகள் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆஃபீஸில் உள்ளவங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. நாள் நல்ல நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய N5 வண்ணம் ராமர் பச்சை வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, இது ஒரு மகிழ்ச்சியான நாளா, நல்ல நாளா உங்க வாழ்க்கையில் அமைய போறது. குறிப்பா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா ஒரு வரவை எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு நல்ல வருமானம் வந்து சேரும். அதே மாதிரி குடும்பத்துல கல்யாண தடைகள் இருந்தால் இந்த கல்யாண தடைகள் நிவர்த்தி ஆகும். உங்கள் மகளுக்கோ மகனுக்கோ வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாலும் அது கனியும். பிஸ்னஸ் பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும். இது எல்லாம் நல்லா இருக்கு. எதில் கவனமாக இருக்கணும்னா ஆஃபீஸ் வேலையில் கவனமாக இருக்கணும். சிலருக்கு வேலை மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம், ஒர்க் ப்ரெஷர், இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேற வேலை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ப்ராஜெக்ட் கை நழுவி போகக்கூடிய அபாயமும் இன்னைக்கு உண்டு. ஸோ புதிய வேலை தேடக்கூடிய முயற்சியை பண்ணிக்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லது. அம்மாவுடைய உடல் நலத்தில் ரிஷபராசிக்காரங்க அதிக கவனம் எடுத்துக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய N6 வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, இது ஒரு மகிழ்ச்சியான நாளா, நிறைய நன்மைகள் நடக்க போற ஒரு நல்ல நாளா உங்களுக்கு இருக்கு. ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய அமைப்பை பார்க்கும்போது மாணவர்களுக்கு பள்ளிக்கூட கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும். பொதுவாக இன்னைக்கு மிதுனராசிக்காரர்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் பெருகும். படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட ஒரு கல்லூரி கல்வி படிக்கிறீங்க அப்படின்னா கூட பார்ட் டைமா சம்பாதிக்கலாமா, நம்ம அறிவை பயன்படுத்தி சம்பாதிக்கலாமா, உழைப்பினால் வரல உயரலாமா அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் பலருக்கு இப்போ தோணிக்கிட்டு இருக்கும். உங்கள் கல்வியை திறம்பட வளர்த்துக் கொள்வதற்குரிய முயற்சிகளில் இன்னைக்கு அதிகம் ஈடுபாடு காட்டணும். பெண்களுக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியான நாளாக. சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. சகோதர ஒற்றுமையும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு வியாபாரிகளுக்கு நல்ல நாள், நல்ல பணம் ஈட்டக்கூடிய ஒரு நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய N6 வண்ணம் பச்சை வண்ணம். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் எதை பேசினாலும் கொஞ்சம் கவனமா பேசுறது நல்லது. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்னைக்கு பெருகும், அதுல சந்தேகம் இல்லை.
நிறைய பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரும். சில பேர் வேலையில் சில தடைகள் பிரச்சனைகள் இருக்கும், வேலை மாற்றம் செய்கிற சூழ்நிலைகள் இருக்கும். சில பேர் பழைய கம்பெனியிலேயே போய் மீண்டும் வேலைக்கு சேருவீங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்திக்க வேண்டியது இன்னைக்கு அவசியமாகிறது. இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக அமையறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் மரகத வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல தன லாபம் வரும் அப்படின்னு தெரியுது. பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்கெல்லாம் அந்த பிசினஸ்ல இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும், பார்ட்னருடைய மனசு கோணாமல் நடந்துக்கணும். இன்னைக்கு நல்ல காசு பணம் நல்லா இருக்கும், வியாபாரத்தில் கூடுதல் லாபங்களும் மனசுக்கு மகிழ்ச்சியான விஷயங்களும் உண்டு, குடும்ப வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். தாயாருடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்க வேண்டிய அவசியமும் இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமா முடியும், ஃபாரின்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. பெண்களுக்கு மிகச்சிறந்த நாடா இருக்கு, எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அந்த ஃபீல்டில் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு, அதை வச்சு ஃபாரின் போகிற அமைப்பு இருக்கு. ரொம்ப யோகமான நாள், உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு புதுசாக வேலை தேடக்கூடிய முயற்சிகளை இன்னைக்கு பண்ணலாம். சிலர் இருக்கிற வேலையை விட்டுட்டு புதிய வேலைக்கு ட்ரை பண்ணுவீங்க. இன்னைக்கு வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும், கால்களில் அடிபடுவதற்கு உடம்பில் அடிபடுறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கிளரிக்கல் துறையில் இருக்கக்கூடிய சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகிறது, கல்வித்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. பெண்களுக்கு ஆகச்சிறந்த நாளாகவும், நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நாள், குடும்பத்தில் மகிழ்ச்சி பெறுகிற நாள் நல்ல நாளாகவும் இருக்கும். அரசு துறையில் பலருக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டு. உங்களுக்கு அரசு துறையில் உள்ள பலருக்கு இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர், வேலை மாற்றம் கிடைக்கிற அமைப்பு இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் ஊதா வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, இது ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் துலாம் ராசிக்காரர்களுக்கு. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, வேலைக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. ஆஃபீஸில் சிலருக்கு புதிய பொறுப்புகள் வரும், அது மட்டும் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகிறதா ஃபீல் பண்ணுவீங்க. உடம்புல வாய்வு தொந்தரவுகள், தோள்பட்டை வலிகள் போன்றவை பலருக்கு இருக்கும், வாய்வு தொந்தரவுகள் இருக்கும், அதை பார்த்துக்கணும். மனசில் சில குழப்பங்கள் வந்து போகும், பட் எது எப்படி இருந்தாலும் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் செல்வ செழிப்பு, கல்வியில் முன்னேற்றம், வியாபாரத்தின் வளர்ச்சின்னு அமையும். ஒரு நல்ல சூழ்நிலைகள் இன்னைக்கு உண்டு, பெண்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அனுகூலமா முடிகிறதுனா ஒரு சந்தோஷம் தானே, அப்படி நல்லா இருப்பீங்க. குடும்பத்து பெரியவர்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் தேன் வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அரசு அதிகாரிகளை பகச்சுக்க கூடாது, தந்தை வழி உறவுகள்கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம். உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க. புதுசாக வேலை தேடுற வாழ்க்கை நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு தொடர்பான ஒரு நல்ல கம்யூனிகேஷன், நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல தகவல் இன்னைக்கு வந்து சேரும். படிப்பில் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. குரு பகவானுடைய அருள்னால எல்லா தடைகளையும் கடந்து நீங்க வெற்றிகரமா இருக்க போறீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் சந்தன வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு சில ஞாபக மறதி இப்ப இருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் எதையும் குறிச்சு வச்சுக்கணும், இப்ப ஞாபக மறதி இருக்கக்கூடிய நேரம். அதே நேரத்தில் வீட்டில் திருமண பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, உங்கள் மகளுக்கு திருமணம் பார்க்குறீங்கன்னா திருமணம் கைகூடும். ஃபினான்ஷியலாக சிலர் நிறைய கடன் வாங்கிறதுக்கு இப்போ முயற்சி பண்ணுவீங்க, எதிர்பார்க்குற கடன் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல கஷ்டங்கள் விலக போகிறது, புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையினால் அனுகூலம் கிடைக்கும். அலைந்து திரிந்து தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள், அந்த மாதிரியான வேலைகள் நிறைய பேருக்கு அமையும்.
குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உள்ள ஒரு நாள். பெண்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் வரும், வேலை விஷயமா அதை பயன்படுத்திக்கலாம். படிப்பதற்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தினா எதிர்காலம் நல்லா இருக்கும். நாம் நம்மளுடைய நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டே வரோம், இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் ஆர்ட்ஸ் படிப்பு எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உருவாகிறது, கிரக நிலைகள் அப்படி இருந்துருக்கு. நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க அது சம்மந்தமான ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறவங்களுக்கு எதிர்கால வேலை வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் நமக்கு புரிய வைக்கக்கூடியது உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கவங்க தான் கடந்த சில வருஷங்களாக நம்ம புரிய வைக்கிறது. இன்ஜினியரிங் மட்டும்தான் வேலை கொடுக்கும்னு இல்லை, ஆர்ட்ஸ் கோர்ஸ் படித்தாலும் வேலை கிடைக்கும். நீங்கள் என்ன படிப்பு படித்தாலும் சரி, அதில் உங்களுடைய ஸ்கில் மூலம்தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. நம்ம நிகழ்ச்சிகளில் பல நிகழ்ச்சிகளில் மாணவர்களுக்கு நம்ம சொல்லிகிட்டே வரோம். அதைத்தான் இன்றைக்கி 12 ராசிக்காராலும் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. குறிப்பாக தனுசு ராசிக்காரங்க, உங்களுடைய தனித்திறமையை, நீங்கள் என்ன படிப்பு படித்தாலும் அந்த படிப்பு சார்ந்து வேலை சம்மந்தப்பட்ட திறமைகளை வளர்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் பாக்கு வண்ணம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான நாளாக, மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் கைகூடும், நீங்கள் எதிர்பார்க்கிற நபர்கள் உங்களை வந்து சந்திப்பாங்க. மனைவியோடு சில கருத்து மாறுபாடு சிலருக்கு வரலாம். குடும்ப வாழ்க்கையில் அனுசரித்து போகிறது ரொம்ப அவசியம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஆண்களுக்கு உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிற அமைப்பு உண்டு. வேலை தொடர்பான சில மன அழுத்தங்கள் ஆண்களுக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கும். யாரிடமும் பேசும்போது இன்னைக்கு ரொம்ப சாஃப்டாக பேசுங்க, கோபமாக பேசாதீங்க, குதர்க்கமாகவும் பேசப்படாது. புதுசாக வீடுமனை வாங்குற யோகம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். கும்பராசி அன்பர்களே, இது ஒரு ஆக சிறந்த நாளா, உங்களுக்கு எதிர்பார்க்கிற நல்ல காரியங்கள் கூடி வரப்போற நல்ல நாளா இருக்க போறது. சந்திர பகவான் இன்னைக்கு உங்க ராசியில இருந்துருக்கார். ராகு பகவான் 2வது வீட்டுல இருக்கார். நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் பெருகும். மனசுல ஒரு டென்ஷன், ஒரு பரபரப்பு இருக்கும். உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும். குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கு. இன்றைக்கு கருமாரியம்மனை வழிபடக்கூடியவர்கள் பாக்கியவான்கள், எல்லா நன்மைகளும் வரும். காதல் திருமணங்கள் கைகூடும். எதிர்பார்க்கிற இனங்கள் அனுகூலமா முடியும். படிப்புல உயர்கல்வி யோகங்கள் இன்னைக்கு பெருகும். குறிப்பாக இளம் பெண்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம் கூடி வருது. அதே போல நல்ல அலுவலகத்தில் நல்ல பொறுப்புகள் கிடைக்கிறது. பொழுதுபோக்கு விஷயங்களில் கும்பராசிக்காரர்களுக்கு அதிக ஈடுபாடும் இருக்கும். உங்களுக்கு அதிக வெற்றிகள் பெறுவதற்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் இளம் சிகப்பு வண்ணம். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளா உங்க வாழ்க்கையில் அமைய போறது. நிறைய பேருக்கு இப்போ பயணங்கள் கூடி வரும். முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு வரும். ஹையர் எஜுகேஷன் படிப்பதற்காக ஃபாரின் வாய்ப்புகள், வேலைக்காக வெளிநாட்டு வாய்ப்புகள், இதை பயன்படுத்திக்கோங்க. நல்ல வாய்ப்புகள் வரும். எதிர்பார்க்கிற இனங்கள் அனுகூலமாக முடியும். உங்களுக்கு இந்த நாளில் கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் அமைய போகிறது. வியாபாரிகளுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் மல்டி கலர் வண்ணம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சியில தினமும் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பல பேர் எப்படி ஐயா உங்கள்ட்ட நாங்கள் ஜோதிட ஆலோசனை பெறணுமே, எப்படி பெறுவதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு தான் கீழே எங்களுடைய அலைபேசி என்ன கொடுத்துருக்கோமே, அதை தொடர்பு கொள்ளுங்க. எங்களுடைய ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு அப்பாயின்மெண்ட் வேணும் கேளுங்க. சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. நீங்கள் முறைப்படியாக அனுமதி வாங்கிட்டு நேராக வந்து நம்மள்கிட்ட ஜோதிடம் பார்த்துக்கலாம். நிறைய பேர் நாங்கள் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டில் இருக்கோம் ஐயான்னு கேட்குறீங்க. அப்படிப்பட்டவங்க இந்த எண் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணும். இந்த எண்ணில் வந்து உங்களுடைய பேர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊர் அதை குறிப்பிடுங்க. அப்பாயின்மெண்ட் வேணும் கேளுங்க. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க.
முறைப்படியான முன்னனுமதி பெற்று நீங்கள் எங்கள்கிட்ட ஆலோசனை பெறலாம். அதே மாதிரி ஜாதகம் பார்க்கணும்னாலும் சரி, உங்களுக்கோ உங்கள் நிறுவனங்களுக்கோ பேர் வைக்கணும்னாலும் சரி, வாஸ்து ஆலோசனை வேணும்னாலும் சரி, திருமண பொருத்தம் பார்க்கணும், சுப முகூர்த்தம் குடிக்கணும், இப்படி எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.